டேய், கொழுக்கட்ட மாவுல செஞ்ச கூர்கா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. நைட்ல தூங்கினா இல்லையாடா? ஏச்சி படு, வந்து பர்றா. எக்கேடாச்சு கெடுப்போ. டேய், போன் ஆஃப்ல இருக்கு, அவ்வளவுதானடா? அதுக்கு ஏண்டா இப்படி? என்னமோ இல்லடா, என்னமோ மாதிரி இருக்கா மச்சான். என் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் இன்னும் ஃபஸ்ட் நைட் கூட நடக்கலாம். ஒரு மாதிரி இல்லைடா, பல மாதிரி இருக்கும் மச்சான். நான் கொஞ்சம் முறைக்கிறானே. அண்ணா எவ்வளோ ஆச்சு? 18 ரூபா ஆச்சு. 18 ரூபா தானா? நீ இவனுக்கு கூட பண்ணுங்க. டேய் தேவதாஸ், டேய் வேலையை பாடுறா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் பொண்டாடி ஃபோன் பண்ணுவா, அப்போ லவ் பண்ணிக்கோ. என்ன பால் மிந்துச்சா? எடுத்து வை, எடுத்து வை, ஓனருக்கு பால் ஊத்த உதவும். என்னடா ஹலோ, நான் சத்யா பேசுறேன். சொல்லு என்ன? காலையிலேயே சாருக்கு எங்க ஞாபகம்? இந்து வந்துட்டாளா? இன்னும் வரல. ஒன்றும் இல்லை, நேற்றுலேருந்து இந்து ஃபோன் ஆஃபில் இருக்கான். கார்த்தி வேற ஒரு மாதிரி இருக்கிறான். நீ கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வந்துருவாப்பா. வரலன்னா நான் பேசிட்டு சொல்கிறேன். அப்புறம் ஒன்றும் இல்லை. லூசுப்பைய உன்னா முஞ்சி மாதிரி இருக்கான். இவனுக்கு செட் ஆயிடுச்சு பாரு. ராணி மாதிரி வச்சிருந்திருப்பேன். உன் தலையேத்து என்ன கேட்ட? அடுத்தவங்க கூட படுத்தவதான் பொண்டாட்டியா வேணுமாண்ணா? நீ அடுத்தவன் பொண்டாட்டி தான், ஆனா இனிமே அவனை தவிர மற்ற எல்லாரு கூடயும் படுக்கணும். ஆமா, அதனாலதான் நான் உன இன்னும் தொடாம இருக்கேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. நான் கெஞ்சி கேக்குறேன், போயிடு. போலாம், போயிடலாம். இன்னைக்கு நைட்டே போயிடுவ. ஆனா எங்கன்னு எனக்கு தெரியாது. பாம்பேயா, ஹைதராபாதா, ஏன் தாய்லாந்து, துபாய் கூட உன்னை அனுப்பணுங்க. உனக்கு என்ன, நல்ல ரேட்டுக்கு போவ. Mm-hmm.
வேறதா வேணுமாண்ணா? அண்ணா ஒரு ஆம்லெட்ண்ணா. சார்ண்ணா என்ன மேடம் மார்க்கெட்ல காய்கறி வரல? யாரு சத்யா இருக்காரா? யாரு சத்யா இருக்காரா இல்லையா? ஏலே சத்யா, உனக்கு தலை ஏதோ ஒரு பொம்பளை பிள்ளை போன் பண்ணுது. இந்தல உனக்கு எந்த பொண்ணு போன் பண்ற? நட்டி நட்டு யாரு நட்டு? அது அங்க போய்க்கோலு. ரைனா வந்துட்டாங்க வெட்டி. ஹலோ யாரு? உனக்கு தெரியாதாக்கும். ஏலே முத்து, படமடன்னு வேலையை பாருல, அரிசியா வந்துட்டாங்க வெட்டி கதையை பேசிக்கிட்டு. சொல்லு சார். ரொம்ப பிஸியோ? வந்து பேசுறதுக்கு இவ்வளவு நேரமா? இந்து கிட்ட பேசினியா? இந்து அம்மா கிட்ட பேசினேப்பா. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னாங்க. இன்னொரு ரெண்டு மூணு நாள்ல வந்துருவான்னு சொன்னாங்க. ம், சரி ஓகே. பாத்தியா, ஒரு நாள் இந்து பேசலனா கார்த்தி என்ன எவ்வளவு ஃபீல் பண்றாரு. நீயும் இருக்கியே, ஒரு நாள் ஆச்சு ஃபீல் பண்ணிருக்கியா? ஹலோ ஹலோ, ஓய் டே கார்த்தி, சரண்யா ஃபோன் பண்ணா. உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லையா, இன்னும் ரெண்டு நாளில் வேலைக்கு வந்துருவாளாம். போதுமா? அப்படியே உருகுற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சரி, திண்டிவனத்தில் நமக்கு வேலை ரெடி ஆகிடுச்சான். நம்ம அண்ணாச்சிக்கு தெரிஞ்ச மில் தானா? எப்பா, இன்னும் ரெண்டு நாளில் அங்கே போயிடலாம். அப்புறம் நீ உன் பொண்டாட்டியோட கடலில் போட்டுனே இரு, சரியா? டே, இப்போ கொஞ்சம் சரிடா. சாயந்தரத்துக்குள்ளார வந்துடுவாரு. என்ன பரமா வீடு பெருசு? வாழும்போது ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு. வாழும்போது மட்டும் இல்ல காசி, செத்தப்புறமும் ராஜா மாதிரி தான் போகணும். செத்தா இப்படிதான் சாவணும்னு ஊர்ல இருக்க அத்தனை பேரும் பாத்துக்க காசி. போறீங்க நிக்கிறேன். நீ அவ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு முடிஞ்சா மாடியில் வெளியே கூட்டிட்டு நான் அங்கிருந்தே பார்க்கணும் போல இருக்குமா? ஹலோ ஆண்டி. சொல்லுமா. ஒன்றும் இல்லை ஆண்டி, இன்னும் பார்த்துட்டு போகலான் தான் வந்தேன். இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல, தூங்கிட்டு இருக்கா, இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். எனக்கு தலையெல்லாம் நோற மாதிரி இருக்கு. டேப்லெட் வேணுமா ஆண்டி? நீ கொஞ்சம் கிளம்புறியா? சாரி ஆண்டி, நான் வரேன். சரியான
அதா சொன்னேல்ல இல்ல என்ன டேய் இந்து நாய் நில்லுடா இந்து நீ பாட்டு உள்ள போயிட்டே இருக்க வெளியில போ இந்து ரவுடி தன பண்றியா ஒரு தடவை வாங்கினது பத்தாதா அப்படியே வெட்டி கொன்னுட மாட்டாயா இந்து இடி இந்து இங்க நீ யாரா நீ யாரா என் பொண்ண பத்தி கேக்க அவ என் பொண்ணு அவள நான் என்ன வேணா உப்பண்ணா என் பொண்டாட்டி டி என் பொண்டாட்டி மட்டும் எங்கன்னு சொல்ல பொம்பளை கிட்ட போய் உன் வீரத்தை காட்டுறியாடா என் தம்பி கிட்ட தான் இருக்கா போ முடிஞ்ச போய் கூட்டிக்கோ ஆம்பளையா இருந்தா அவன் கிட்ட காட்டு உன் பவுச அப்படியே அறுத்துருவான் பாப்போண்டி பாப்போம் யார் யாரா இருக்கிறான்னு பாப்போம் மட்டும் ஏதாவது ஒன்னு ஆச்சு பயப்படாத உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது நல்லா இருப்பா சேஃபா இப்ப என்னென்ன பண்றது ஹலோ ஹலோ யாருல பேசுறது நச்சி நான் கார்த்தி பேசுறேன் நச்சி சத்யா மார்க்கெட்டுக்கு போயிருக்காம்ல வந்தோன்னு எதுவும் சொல்லணுமா அது அவன் வந்தோன்னா கொஞ்சம் உடனே ஃபோன் பண்ண சொல்லுங்க அந்த போன நம்பர் டேப்ல பாருங்கள சொல்லுங்கள போய் பாருங்க நீங்க மறந்துடாதீங்க நச்சி வந்தோன்னு ம் சரியில்ல சொல்லுங்கள ஹலோ சொல்லு கார்த்தி இங்கனா இருக்க பெருசு பூச்சிரா பரம வீட்டுல தான் இருக்க வணக்கம் என்ன விஷயம் சொல்லு நான் உடனே வரேன்னு ஏண்டா ஏதாவது எப்பப்பா மத்தியானம் ஒரு மணி இருக்கும் எப்படிப்பா நல்லா இருந்தாரு வயசாயிடுச்சுல பரம எங்க இருக்காப்ல உள்ளதான் இருக்காப்ல போ சரி நல்லா இருந்தா படுக்க வேண்டி வந்துருச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஹலோ சொல்லுடா ஹலோ என்னடா எதுவும் பிரச்சனையா அண்ணே வாங்கினேன் வாங்க வாங்க உள்ள உள்ளதான் இருக்கா கார்த்தி இங்கதான் இருப்பேன் வந்துரு ஒரு முக்கியமான வேலையா போறேன் வெயிட் பண்ணு இப்ப வந்துடுறேன் உங்க நேரத்தில் வந்துருவாரு சரி வை போச நல்ல இல்ல நவரு இந்து எங்கடா என்னது குமார் வேணாம் இந்து எங்க என்னடா அது ஓம் பண்ணிட்டு ஏங்கிட்ட கேக்குறா ஏங்கிட்ட விட்டு வச்சுக்கிற வேணா குமார் எதா இருந்தாலும் பேசிக்கலாம் பேசி என்ன வீட்டில் வந்து பெரிய படம் ஓட்டிக்கிற நியாயமா உன்னை போட்டிருக்கணும் ஏய் இன்னைக்கு சனிக்கிழமை தனி பணமா போதேன்னு நினைச்சேன் வாங்க
ஓசை கயிற்றில் லாடும் பம்பரும் ஓசை இன்றி ஓயும் ஓர்தினோ ஏகம்பனே கட்சி ஏகம்பனே பாச பிணைப்பில் மயங்கும் மானிடம் பாச கயிற்றில் மாட்டும் ஓர்தினோ ஏகம்பனே கட்சி ஏகம்பனே ஏ முன்னூ எத்தனை ஜென்மங்களோ இன்னும் எத்தனை ஜென்மங்களோ எங்க இருக்க? டேய் பரமா அப்பா இறந்தறா. டேய் என்னது? ஏய் அங்க தண்ணி ஊண்டு இருக்கா? இங்க இருக்க? சவுண்ட் வந்து இருக்க. தாவுகா. கேக்கறா? நான் வரல. ஆ? ஆ? எனக்கு எதுவும் கேக்கல. டேய் புஷ்ட் வா. வேற இருக்கு. ரைட் நம்ம எட்டு வாடா. தாவு கூப்பிடுறேன். வரலன்ட்ட. அப்பா இனிமே நான் உங்களுக்கு அண்ணன் இல்லை அப்ப ஓ எரிஞ்சிட்டு இருக்கப்ப எங்க அப்பா வந்துச்சானா அடிச்சிடாத எதனா பொம்பளை பேர் சொல்லு அவனே படுத்துப்பான் என்னடா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டேன் நான் இருக்கேன்ல நான் பாத்துக்கிறேன் சம்பர பாலான பின்னாடியே சுத்தின இருக்கான் சரி நீ பரம வீட்டுக்கு வந்துரு உங்களை நம்பிதான் இருக்க ஒண்ணும் இல்லடா வாடா என்னடா ஆரம்பிச்சிட்டீங்களா இப்பதானே வாங்க எனக்கு ரவுண்ட போடு பா 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 என்ன பாதுனே இருக்க போறா வாடா காசி விமானம் எங்க போயிருந்த எங்க அப்பா சொர்க்கத்துல டிராப் பண்ண போயிருந்தியா உட்காரு ஏய் காசிக்கு ஒரு கிளாஸ் எடுத்து போய் சரியா இருக்கா பேரு சரியில்லை குமார காசி தானே பாவம் பெண்டு கழுந்துருச்சு ஆனா கலக்கிட்டோம்ல காசி கலக்கிட்டீங்களா ஏதோ எம்எல்ஏ எம்பி சாவாட்டம் ஐயா எங்க அப்பங்கண்டி உயிரோட வந்து பார்த்தா செத்துருப்பா அப்படியே குமார ஒரு நிமிஷம் பேசணும் என்னண்ணா வாடா உன்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் எதாக இருந்தாலும் இங்கேயே பேசு யார் இருக்கா இங்கே யாருனா வெளியாளா ஏய் என்னடா காசி நான் தனியாக பேச போகிறேன் ஆ காசிக்கு அதெல்லாம் ஆகாதுண்ணே டே காசி என்னடா ஒன்றும் இல்லை பரமா அண்ணே தப்பாக எடுத்துக்காத டேய் வாடா என்ன காசி குரல் ஏறுது ஆ இவர் குரல் தான் கொஞ்ச நாளாக ஏறின்னு இருக்குதானே எல்லாம் இவர் பண்ணுற வேலை என்ன காசி
இல்ல பர்மா, அண்ணேருக்கு சொல்ல பேசினா மரியாதையா இருக்காதுன்னுதான். நேடா மரியாதை, பெரிய மரியாதை. பர்மா எனக்கு ரொம்ப வேண்டிய பையன், எலெக்ஷன்ல நம்ம கூட வேலை செஞ்சிருக்கான். அவன் பொண்டாடி தூக்கியிருக்கான் பர்மா. அந்த பரமா என்னடா இது, அசால்ட்டா அறுத்துற வைக்கிறான். இதான் உனக்கு மரியாதையா? நான் இருக்கே எனக்கு தான் மரியாதையா? அண்ணே அறுத்துருவேன். நீ மன்னிச்சுக்கண்ணே, ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்டேன். சூடாறதுக்குள்ள சாப்பிடுங்க. விடுறா நம்ம பசங்களுக்குள்ள. ஏய் குமார், ரவுண்டா போடு. பரமா பாவம், பரமா சின்ன பிள்ளைங்க. தெரிஞ்ச பொண்ணா? தெரிஞ்ச பொண்ணா? யாருக்கு தெரிஞ்ச பொண்ணா? என் அக்கா பொண்ணா, சொந்த தாய் மாமா. சின்ன வயசுல இருந்து அவ வளர்றதுக்கு நான் வெயிட் பண்ணுகிறேன். எதுக்கு இப்படி தூக்குறதுக்கா? நீ வேறண்ணா, கல்யாணம் பண்றதுக்குண்ணா நம்ம தொழில பிஸி ஆயிட்டான். அந்த கேப்ல திருட்டு தாலி கட்டிட்டான், தூக்கிட்டான். உன் கஷ்டம் எனக்கு புரியுது. பாவண்டா, உன் அக்கா பொண்ணு தானே? என்னடா அக்கா பொண்ணு, அண்ணன் பொண்ணு, ஆயா பொண்ணுன்னு, அவளும் பொண்ணு தானே. இவன் மாமாட? நோ, தாய் மாமா, ஒரிஜினல் மாமா. ஏண்டா குமார, காசு இவ்வளோ சொல்கிறானா? அப்படி ஒரு உலாவா? நீ வேற 15-20 போகணா, பார்த்தாலே அழுவா. நீ வேணா பாரு, பார்த்துட்டு அப்புறம் பேசு. நம்ம விஜயவாடா ஜெயலட்சுமி மட்டும் இருப்போம். அவெல்லாம் பக்கத்துல நிற்க முடியாது. சரி காசி, நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். இல்ல பரமா, நீ போட. சொல்றல, அவரை வேற நீ காண்டி விட்ட. அதான் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. என்ன காசி? உன்னை நம்பி தான் போறேன்.